ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தகுமார் ஃப்ரம் கிரேசி டைம். ஸோ கிட்டத்தட்ட நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் லைக் ஒரு இன்றைக்கு 1 இயர் ஆக போகுது. ஸோ இனிஷியலாக இருந்தே என்ன கண்டென்ட் போடுறது அப்படின்றது ஒரு ஐடியாலாம் கிடையவே கிடையாது. நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய ஐடியாவும் இல்லை. ஸோ லைக் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே வந்து சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணது. அதுக்கப்புறம் நான் அஸ் அ டீச்சர் நான் அவங்களுக்கு என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் ஒரு ஃபிசிக்ஸ் டீச்சர், கிளாஸ் 11 & 12 ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஒரு டீச்சராக இருந்தப்போ லைக் கோவிட் டைமில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்தப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்காக முதல்ல யூடியூப்பில் வந்து ஃபிசிக்ஸ் கான்செப்ட்ஸ்லாம் வந்து வீடியோஸ் பண்ணி போட்டுட்டு இருந்தேன். அது என்னோட இன்னொரு சேனல் இருக்குது, என்ன அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மேஜிக்கல் ஃபிசிக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் பண்ணிகிட்டு இருக்கப்போ அது இல்லாமல் நம்ம அடிஷ்னலாக வேறு ஏதாச்சும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்பயுமே வந்து சப்ஜெக்ட் கான்செப்ட் மட்டும் போடாமல் வேறு ஏதாச்சும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்தப்போ தான் இந்த சேனல் கிரேசி டைம்ஸ் அப்படின்ற இந்த சேனலை வந்து கிரியேட் பண்ணேன். ஸோ அப்போ இனிஷியலாக என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்ற ஒரு ஐடியாவே கிடையாது. இதுதான் இந்த மாதிரியான கண்டென்ட் தான் போடணும், நமக்கு இந்த ஒரு கான்செப்ட் வேணும் அப்படின்ற ஒரு எந்த விதமான மைண்ட் ஃபிக்ஸிங் ஐடியாஸுமே இல்லாமல் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ண சேனல் தான் கிரேசி டைம்ஸ். அண்டு இதை ஆரம்பித்து நிறையா விஷயங்கள் யோசிப்பேன், ஆனால் என்ன பண்ணணுன்றது தெரியாது. ஸோ அப்புறம் ஃபர்தராக கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணுறப்ப எனக்கு ஒரு லைக் ஒரு பைக் மேலே எப்பயுமே ஒரு கிரேஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃப்ரம் ஸ்கூலிங் டைமிங்கில் இருந்தே வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக சொல்லவா தேவை, எல்லாருமே பசங்களாகவும் இருக்கட்டும் பொண்ணுங்களாகவும் இருக்கட்டும் எல்லாருமே பைக் மேலே எப்பயுமே ஒரு கிரேஸ் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ நம்ம அப்புறம் ஏன் இந்த பைக்கை பற்றின இன்ஃபர்மேஷனே நம்ம நமக்கு ஏன்னா ஒரு பைக்கை புதுசாக பார்த்தீங்கன்னா அந்த பைக்கை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசைவாக இருக்கும். ப்ளஸ் அந்த பைக்கை ஓட்டி பார்க்கணுன்ற ஒரு க்யூரியாசிட்டி எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி யோசிக்கிறப்ப இதே மாதிரி நிறைய பேர் இருப்பாங்களே கண்டிப்பாக. அப்போ நம்ம ஏன் ஒரு சேனலில் வந்து நம்ம பைக்கோட கான்செப்ட்ஸை பேஸ் பண்ணி கண்டென்ட் போடக்கூடாது அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணேன். இன்னுமே நம்மளோட சேனல் கிரேசி டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான வீடியோஸுமே இருக்க தான் செய்யும். வெறும் பைக்கோட வீடியோஸ் மட்டும் கிடையாது, சின்ன சின்ன வேரியேஷன்ஸ்லாம் அங்கே இருக்க தான் செய்யும் வீடியோஸு. பட் இருந்தாலும் அதிகபட்சமாக இப்போ நான் ரீசெண்டாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்க வரக்கூடிய விஷயங்கள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பைக் ஓரியன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு வரேன். ஸோ கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி நம்மளோட சேனல் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பெரிய தேங்க்ஸ், நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளோட ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா ஃபார் த ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் வந்து பார்த்திங்கன்னா லைக் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் ஆயிருக்கு. அதுக்கு முழுக்க முழுக்க யார் காரணம்னா நீங்கள் மட்டும்தான் காரணம். என்னடா அது கொஞ்சம் ஓவராக இருக்கலாம், அவனே 500K சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கான், இல்லை 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கான், அவனே சும்மா போகிறான், நீ என்னடா ரொம்ப பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கூட யோசிக்கலாம். பட் இருந்தாலும் இது என்னோடய சேனலோட ஃபஸ்ட் டைம் லைக் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆயிருக்கு. அண்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வினோத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு வந்து லைக் நான் தான் அவங்களோட 500 சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட்டில் கூட மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் ரொம்ப அதை பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஈவன் நானே அந்த சப்ஸ்கிரைபரோட கவுண்ட்டை மறந்துட்டேன். எத்தனை சப்ஸ்கிரைபர் வந்து டெய்லி போய் செக் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு இனிஷியலாக செக் பண்ணுவேன், டெய்லி எத்தனை சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் செக் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒரு கடத்துக்கு மேலே அதை நானே மறந்துட்டேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட கவுண்ட்டு இல்லை எத்தனை வியூஸ் போகுது அதெல்லாம் பார்க்குறதே கிடையாது. ஆனால் நம்மளோட சப்ஸ்கிரைபர் லைக் வினோத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் தான் அவங்களோட 500 சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஈவன் அவங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் லைக் எனக்கு ரிமைண்ட் பண்ணதுக்காக. நம்மளோட சேனல் வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை எனக்கு கொடுத்தது அவர் தான். ஸோ அதனால் கண்டிப்பாக அவருக்கு நான் நன்றி சொல்லியே ஆகணும். ஸோ நம்மளோட சேனல்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்க மாதிரியான வீடியோஸ் நான் கண்டிப்பாக கொடுப்பேன்னு நம்புகிறேன். அண்ட் நம்மளோட சேனலை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்குமே வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோஸை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்தையுமே சர்க்குலேட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு எந்த மாதிரியான கண்டென்ட் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் ப்ளீஸ் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அது ஓரியன்டான இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பாக நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன், கண்டிப்பாக உங்களை சாட்டிஸ்ஃபை நான் பண்ணுறேன்னு நம்புகிறேன். ஸோ கிரேசி டைம்ஸ் இவ்வளோ தூரம் வளர்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து நீங்கள் தான். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, வணக்கம்.